இருக்கு நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு செய்யும். என்னது அவ்வளோ ஈஸியாவா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா இப்படிங்கறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? அவர்லாம் வந்தா பேர் கெட்டு போயிடும்க்கா. அவரு நடிப்புல இருந்தா கரெக்டா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் அதான் தோணும். அவர் வரலாங்கா, அம்பி கூட வரலாங்கா. அதான் அதெல்லாம் காரணம் எல்லாம் சொல்ல முடியாதுக்கா. ஓகே, நீங்க யார் ஃபேன்? தலப்பேன். ப்ரௌட் ப்ரௌட். அவர் வந்தா ப்ரௌட் தான். என்னன்னா இப்பயே வந்து ஏழை வந்தீங்க, நிறைய படிச்சவங்க எல்லாம் பிரைஸ் கொடுத்துருக்காரு. சில விஷயம் அதே மாதிரி அவருக்காக என்ன வேணா பண்ணலாம்னு தோணும். இப்போ ஃபேமிலி எதனா சுச்சுவேஷன் போக முடியாத சுச்சுவேஷன் படத்துக்கு இருந்தாலுமே அதை தவிர்த்துட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படத்தை பார்த்து தான் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு. நடு ரோட்ல வெட்டுவோம், எல்லாரும் பாக பாக வெட்டுவோம், தளபதி பாக பாக வெட்டுவோம், ஸ்டோரி போடுவோம். எங்களுக்கு தெரியல, படத்தை பார்ப்போம். அவர் நாரடின்றத வந்து ஹீரோயின் சொல்றாரா இல்ல நம்ம மக்களுக்கு சொல்றாரா தெரிஞ்சிடும். இருபது கோடி நிலவுகள் கோடி பெண்மையானது என் இருவிழியே. தளபதியோட பிறந்த நாள். ஸோ அதுக்காக தான் மக்கள் கிட்ட வந்து கருத்துக்கள் கேட்க வந்திருக்கோம். நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி அரசியலில் வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறதே வந்து ஒரு பேசப்படாத டாப்பிக்காக இருக்கு இல்லையா. ஸோ மக்கள் வந்து வரணும்னு ஆசைப்படுறாங்களா இல்லையா, வந்தால் ஓட் போடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத தான் கேட்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தளபதி விஜய் அரசியலுக்கு வரலாமா கூடாதா? கண்டிப்பாக வரணும்னு. ஏன்னா அத்தனை ஜென்ரேஷன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ வர ஜென்ரேஷன்லாம் மோஸ்ட்லி தளபதி தான் எதிர்பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து ரசிகர்கள் மட்டும்தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க, தளபதி நீ வரணும், அரசியல் வரணும் அப்படி இப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ முதல் முறையாக ரீசெண்டாக நடந்த ஃபங்க்ஷனில் அவர் வந்து அரசியலை பற்றி பேச ஆரம்பிச்சார். உங்கள் ஓட்டு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், கண்டிப்பாக அதை வேலிடாக இது பண்ணுங்க. உங்கள் ஓட்டை யாருக்கு போடணும்னு நினச்சி காசு வாங்கி ஓட்டு போடாதீங்க. உங்களுக்கு எது விருப்பப்பட்டு இருக்கோ யாருக்கு போடணும் விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்னமோ இப்போ என்னமோ அவர் அரசியல் வந்து வரத்துக்கான இதுக்கு ஒரு அறிகுறியாக இருக்குமோன்னு தோணுது. அவருக்குமே அந்த விருப்பம் இருக்கு, உள்ளே வந்துச்சு, அவர் மனதுக்குள்ளே வந்துச்சு எனக்கு தோணுது. விஜய்லாம் அரசியல் கண்டிப்பாக வந்தே ஆகணும். உதிரி ஸ்டாலின் வரும்போது விஜய் கண்டிப்பாக வரணும். அவெல்லாம் வந்து மக்கள் நல்லா பண்ணுவார். அம்பேத்கரை பற்றி படிக்கிற எந்த நம்பர் சொல்கிறாங்களோ அவன் கண்டிப்பாக அரசியல் வந்தே ஆகணும். அம்பேத்கர், காமராஜர், பெரியார் வழியில் யார் நடக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக அரசியல் வரணும். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை தளபதி அரசியலுக்கு வரலாமே நடுவில் வரன்னாரு. அவங்க அப்பா கட்சி ஆரம்பிப்பா அப்பா வரணும்னு சொல்லி கேஸ் போட்டார். இப்போ அரசியலுக்கு அவர் எதுக்கு வராரு? உங்கள் கருத்து என்ன, வரலாமா கூடாதா? இல்லை வரணும்னு எதிர்பார்க்கப்போ அவர் எதுக்கு அப்பா மேலே கேஸ் போட்டார்? வரான்றா வரலன்றாரா? இப்போ ரஜினி மாதிரி தான் வர வரலாம், கடைசியாக வரலன்னு தான் போகிறாரு. அரசியலுக்கு வரலாம் வரலாம். திமுக ஆட்சி, அதிமுக ரெண்டு பேருமே தான் ரொம்ப நாள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அது ரொம்ப ஃபஸ்ட்டு போர் அடிச்சிச்சு, ரெண்டாவது ஒரு நல்லதுமே நடக்கலை இது வரைக்குமே. பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு பார்த்து நினச்சா கண்டிப்பாக தளபதி வரணும். தளபதி இப்போது எல்லா விஷயத்துக்குமே இறங்கி மக்களுக்காக போராடுறாரு. அதனால் கண்டிப்பாக அவர் வரணும். அவர் வந்தாருன்னா, அந்த முதலமைச்சர் சீட்டில் உட்காந்தாருன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லது செய்வார். அரசியலுக்கு யார் வேணால் வரலாம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் தளபதியும் வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது, கண்டிப்பாக வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு தான் நானும் நம்புகிறேன். வரலாங்க. வந்தால் ஓட் போடுவீங்களா? அப்போ போடலாம், அதெல்லாம் போட்டுடலாம். ஏன் தளபதி விஜய் அரசியலுக்கு வரணும்னு சொல்கிறீங்க? அவர் வந்தால் கொஞ்சம் பிரச்சனை இருக்காது, கொஞ்சம் ரசிகர்னால் கொஞ்சம் இது பார்த்து. ஓகே, அவர் கண்டிப்பாக வரணும். ஃபேனாக நாங்களாம் வரணும்னு தான் ஆசைப்பட்றோம். ஆனால் அவரோட கீழே அவர் வந்து மேக்ஸிமம் வரமாட்டாருன்னு தான் தோணுது. ஏன்னா அவர் கீழே இருக்கவங்க தான் இப்போலாம் வந்து நிறைய எலெக்ஷன்ஸ்லாம் பண்ணி நல்லா பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். சென்னை லாஸ்ட் எலெக்ஷனில் உள்துறை அந்த மாதிரி நினைக்கிறேன். ஆனால் அவர் வந்துட்டு இப்போ சர்க்கார்லாம் எடுத்திருக்காரு, அவர் வரமாட்டேன், அவர் கீழே இருக்கவங்கள அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள அந்த மாதிரி தகுதியானவங்களா பார்த்து இது பண்றேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எல்லா அரசியல்வாதியும் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நல்லது பண்றோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க பெனிஃபிட்ஸ் பாக்குறாங்க. விஜய் சார் தளபதி வந்து எல்லா மக்களுக்கும் நல்லது பண்ணார்னா நல்லது, பட் அவரும் மற்றவங்க மாதிரி மாறிட்டார்னா தென் எல்லாருமே ஆப்வியஸ்லி சேம் தான். எனக்கு நம்பிக்கை இருக்கு தளபதி அரசியல்ல வந்தா நல்லா தான் பண்ணுவாரு. ஏன்னா அவர் அப்படிதான் எப்பயுமே. இப்போ நம்ம பிச்சைக்காரன் 2 யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அதுல வந்திருக்கும் ஆன்டி பிக்லின்னு ஒரு இது,
அதில் வந்து என்னென்னா எல்லாமே உங்களுக்கு ஏழைங்களுக்கு வந்து கம்மி இதில் வந்து எது தராங்க, லைக் இப்போ 24,000 வீடு கட்டி தராங்க. ஸோ அந்த மாதிரி நெஜத்தில் வந்துருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேன்ஸே பார்ப்போம்ப்பா, இப்போ எலெக்ஷனில் நின்னாங்கன்னா ஓகே ஓட்டு போடலாம், நோ ப்ராப்ளம் கண்டிப்பாக, ஏன்னா ஒரு மாற்றம் தேவைதான். அவர்லாம் வந்தால் பேர் கெட்டு போயிடும்க்கா, அவர் நடிப்புலேயே இருந்தால் கரெக்டாக இருக்கும்க்கா. என்னை பொறுத்த வரைக்கும் அதான் தோணுதுக்கா. அவர் வரலாங்க்கா, நம்பிக்கோட வரலாங்க்கா அவர். அதான் அதெல்லாம் காரணம்லாம் சொல்ல முடியாதுக்கா. வரலாங்க்கா, அவர் வரக்கூடாது சொல்றது யாருக்கா சொன்னாலே வரக்கூடாது. அஜித் ரசிகா, அஜித் ரசிகரா. ஓகே, நீங்கள் யார் ஃபேன்? தலை ஃபேன். ப்ரௌடு ப்ரௌடு, அவர் வந்தால் ப்ரௌடு தான். என்னென்னா இப்போயே வந்து ஏழைக்கு வந்திங்களாம், இப்போ நிறையா படித்தவங்களுக்குலாம் ப்ரைஸ் கொடுத்துருக்காரு, உதவித்தொகைலாம் கொடுத்துருக்காரு. நல்ல மனிதன், வரலாம். ஏன்னா இவர் வரணும் அவர் வரணும் அந்த சட்டமெல்லாம் கிடையாது. இந்து வரணும், முஸ்லீம் வரணும், கிறிஸ்டின் வரணும்னா கிடையாது. ஒரு நல்ல மனிதர் ஏழைகளுக்கு உதவணும்னா யார் வேணா, நீங்கள் கூட முதல்ல வர வரலாம், நான் கூட முதல்ல வர வரலாம். எங்ககிட்ட இல்லை, ரோட்டில் நிற்கிறோம், அதனால் வர முடியல. அது வரலாம், அவர் இருப்போம். அது வந்து நம்ம வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது, அது அவர் சொல்றதை பொறுத்து தான் அதுக்கு வரலாம் என்னன்ட்டு. ஓ, தளபதி பர்த்டே ஸ்பெஷலாக என்ன கேட்டுட்டு இருக்கோம்னா, அவர் வந்து பாலிடிக்ஸ்க்கு வரலாமா கூடாதா? அவர் பாலிடிக்ஸ் வந்தாருன்னா அவரோட இதெல்லாம் பவர்லாம் போயிடும், இருக்கிற ஃபேன்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. அவர் ஹீரோவாக இருக்கிறது தான் நல்லது. நான் தலை ஃபேனான்னு சொல்கிறேன், அவர் பாலிடிக்ஸ் வந்தாருன்னா அவர் தான் அதோட. ஸோ வந்தால் நீங்கள் ஓட் போடுவீங்களா? போட மாட்டேன். அவர் வந்து நிறைய சப்போர்ட் இருக்கும், நிறைய ஃபேன் பேஸ் வச்சுருக்காரு, அதனால பெருசாக வரலாம், நிறைய நல்லது பண்ணுவார். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, நிறைய நல்ல விஷயம் இருக்குது அவர்கிட்ட, அதனால வரணும். ஏற்கனவே அவர் நிறைய நல்ல இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாருக்கும். இப்போ கூட நிறைய மார்க் எடுத்ததுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய கிஃப்ட் அந்த மாதிரியெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக எல்லா சப்போர்ட்டும் இருக்கும் அவருக்கு. அவருக்கு அந்தளவுக்கு தெளிவு இருக்கிற மாதிரி தெரியல, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு எலெக்ஷனில் அவர் ட்ரை பண்ணலாம். ஸோ வந்தால் நீங்கள் ஓட் போடுவீங்களா? அவர் அப்போ எடுக்கிற ஸ்டாண்டை பொறுத்திருக்கு. ஸ்டாண்ட்னா என்ன மாதிரி, நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஐ மீன் எந்த சைடு, இப்போ ரெவிடியன் பாலிடிக்ஸா அந்த மாதிரி? என்ன டைப் சுயம்பு கட்சி ஆரம்பிச்சா? அப்படி இல்லை, என்ன ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும் இல்லையா, லிஃப்ட் விங்கா ரைட் விங்கா சொல்லிட்டு, அது என்ன எடுக்கிறாருன்றத பொறுத்து பார்க்கலாம். இல்லை விரித்தனமாக அவருக்காக நான் இந்த ரெண்டு விஷயம் பண்ணுவேன், அது யாருக்காகவும் நான் பண்ண மாட்டேன்னா என்ன ரெண்டு விஷயம் பண்ணுவீங்க? அவரை யாரை இது கலாச்சாரமே விட்டு கொடுத்து பேச மாட்டேன். அது எங்கள் அப்பா அம்மா வந்தாலும் சரி, அவரை விட்டு கொடுத்து பேச மாட்டேன். யார் அவரை இது எதனா இது சொன்னாலுமே அவ்வளோக்கும் வரும். தளபதி பிறந்த நாளைக்கு வந்து கேக் வெட்டலான்னு இருக்கும். நடு ரோட்டில் வெட்டுவோம், எல்லோரும் பார்க்க பார்க்க வெட்டுவோம், தளபதி பார்க்க வெட்டுவோம், இன்ஸ்டா ஸ்டோரி போடுவோம், வேறு லெவலில் மஜா வெட்டுவோம் கேக்கு. சரி, வேறு என்ன பண்ணுவீங்க? வேறு ஸ்ப்ரே கீழே அடிப்போங்க, அப்படியே பேனர்லாம் அடிச்சு தரம் பண்ணுவோம். க்ரேசியாக ஃபில்ம் மூவிஸ்னு வரும்போது மூவிஸில் நான் தளபதி விட்டு கொடுக்க மாட்டேன். ஒரு சில விஷயம் அதே மாதிரி அவருக்காக என்ன வேணால் பண்ணலான்னு தோணும். அவருக்காக இப்போ ஒரு சில விஷயத்த, இப்போ ஃபேமிலி எதனா சுச்சுவேஷன் போக முடியாத சுச்சுவேஷன் படத்துக்கு இருந்தாலுமே அதை தவிர்த்துட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு வந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ படத்தை பார்த்து தாண்டா அதுக்கப்புறம் என்னன்னா அப்படின்னு தோணும். அதனால் அவ்வளோ பெரிய விரித்தனமான. ஸோ சண்டைலாம் போட்டிருக்கீங்களா விஜய் தப்பாக பேசி, எந்த சம்பவம் பண்ணியிருக்கீங்களா? வரும் கோவம், பயங்கரமாக வரும், அது யாராக இருந்தாலுமே விட்டு கொடுக்க மாட்டேன். நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் மக்கள் இயக்கம்லாம், அது இன்னும் நல்லா டெவலப் ஆச்சுன்னா அதில் நான் கொஞ்சம் இறங்கி செய்யலான்னு ஒரு எண்ணம் இருக்குதுக்கா. ஓகே, அவர் அரசியலுக்கு வரலாமா கூடாதா? கண்டிப்பாக வரலாம். ஏன் அவர் வந்தால் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதனால் அவர் கண்டிப்பாக வரலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் ட்ரை பண்ணுறதோட நம்ம வெளியில் வந்து ட்ரை பண்ணுறது பெட்டருக்கா. அரசியல்ன்றது எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு வெப்பனாக யூஸ் பண்ண முடியாது, நம்ம செய்யறத செய்ய முடியாது, நல்லவங்களே அது கெட்டவெல்லாம் மாற்றிடுங்க அந்த அரசியல். அதனால் நம்மளுக்கு பிடிச்ச பர்சனை வந்து கெட்டவில் பார்க்கறதுக்கு ஆசை இல்லைங்க. எனக்கு அரசியலுக்கு வரலாம், ஆனால் அதுக்கு கரெக்டாக நேர்மையாக எல்லாமே பக்காவாக பண்ணும் பார்த்து பார்த்து. இல்லைங்க, அரசியலில் நேர்மையாக இருந்தால் பிழைக்க முடியாதுக்கா, வாய்ப்பே இல்லை, மூடிடுவாங்க. சரி, யாரும் நேர்மையாக இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இப்போ இருக்கிற நேர்மையாக இருக்காங்கக்கா, ஆனால் அரசியல் மாற்றி விட்டுரும் எல்லாமே. இப்போ இருக்கிற ஃபேன் பேஸு கூட அது வேறு லெவலில் போகிற மாதிரி ஆகிடும் அப்புறம். ஸோ ஓகே, அவர் வந்துட்டாருன்னா நீங்கள் ஓட் போடுவீங்களா மாட்டிங்களா? வந்துட்டாருன்னா எப்படிக்கா ஓட் போடாமல் இருக்க முடியும், கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். வரலாம், கண்டிப்பாக வரலாம், நல்லது. சரி, யார் வேணாக்கா அரசியலுக்கு வரலாம், கண்டிப்பாக வரலாம். இல்லைக்கா, வரேன்னு சொன்னவங்களே ஒன்றும் வரல. ஸோ அவரும் அவர் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். வரேன்னு சொன்னவங்களே வரலையா? யாரை பொடி வச்சு பேசுறீங்க? அதாவது நான் வந்து நான் பிரச்சனையில மாட்டிக்க விரும்பலை. ஸோ நான் அது பேர் எடுக்கவும் விரும்பலை. ஆக்சுவலி எனக்கு அவர் அரசியல் வந்தாலும் ஓகே தான், வரலினாலும் ஓகே தான். எனக்கு அரசியல் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவரோட ஆக்டிங், டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட மூவிஸ் மற்ற யார் எந்த ஒரு ஆக்டரோட மூவிஸ் பார்க்கணும் இல்லையோ, விஜயோட மூவி தியேட்டர்ஸில் பார்ப்பேன்.
ஸோ ஓகே, அவர் அரசியலுக்கு வராருன்னா ஓட் போடுவீங்களா மாட்டிங்களா? கண்டிப்பாக போடுவேன், ஏன்னா அவர் மேலே ஒரு ஹோப் இருக்குது எனக்கு, கண்டிப்பாக நல்லா கொண்டு போவார் அப்படின்ட்டு. ஏடிஎம்கே டிஎம்கே சீமான் எல்லாருக்கும் போடும்போது விஜய்க்கு கண்டிப்பாக எங்கள் சப்போர்ட் உண்டு. 2024 எம்பி இப்போ என்ன கூட அவர் சப்போர்ட் விஜய்க்கு உண்டு தான். புது ஆளை வரும்போது நான் வரவேற்கணும், சீமானை வரவேச்ச மாதிரி விஜயம் வரவேற்கிறேன். நாம் அரவிந்த் கெஜ்ரிவால் வரும்போது சீமான் விஜயம் வரணும், கண்டிப்பாக விஜய் அரசியல் வந்தே ஆகணும், வந்தால் நல்லாயிருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து தளபதி ஃபேனுன்னு சொல்லிட்டீங்க, ஸோ வந்து இந்த ரெண்டு விஷயம் மரணமாக நான் அவருக்காக செய்வேன்னா என்ன செய்வீங்க? தளபதி ஃபேன்ன்ற ஒன்றும் இல்லை, அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்குன்னு தான் இருக்கு. ரசிகனாக நான் பேசலை, அவர் அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்கும் கொஸ்தான் நான் பேசுகிறேன். நான் அம்பேத்கரை பற்றி, காமராஜரை பற்றி, பெரியாரை பற்றி, அண்ணாவை பற்றி பேசுகிற எந்த ஒரு பெரிய மனிதனும் அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்கும், சமூக அக்கறை உள்ள மனிதர் தான் அதுமாதிரி பேச முடியும். நான் ரசிகர்கோசம் பேசலை, விஜய் ரசிகர் நல்லா தான் இருக்கும், வேறு ஒன்று. அதெல்லாம் வந்தால் எடுபடாது மேடம், எடுபடாது. அவரோட பெரிய பெரிய ஆள்லாம் அரசியலில் இருக்கிறாங்க, அதெல்லாம் எடுபடாது. அரசியலில் வந்து சினிமாவிலேருந்து நல்லா செஞ்சது எம்ஜிஆர் தான், அவரை மீறி வந்து யாரும் அரசியலில் சினிமா நடிகர் அரசியலெலாம் வர முடியாது. ஓகே, ஸோ அவர் வந்தால் ஓட் போடுவீங்களா? வந்தால் என் ஃபேமிலி ஓட்டு மொத்தம் அவருக்கு தான். அதே மாதிரி உட்காந்தா, பதவியில் உட்காந்தா கண்டிப்பாக ஏழை எளியவருக்கு செய்யணும், ஊனமுற்றவர்களுக்கு செய்யணும், வேலை வெட்டில்லாத இளைஞர்களுக்கு செய்யணும், பேங்க் லோன்லாம் குறைக்கணும், பேங்க் வட்டியெல்லாம் குறைக்கணும், அதெல்லாம் பண்ணார்னா அவர் எப்பவும் போல் எப்போவுமே மக்கள் மனசில் முதல்வராக இருப்பார். கண்டிப்பாக நல்ல விஷயம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக வரலாம், அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் அவங்க இது வரைக்கும் நல்ல விஷயம் தான் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ஸோ அதில் நோ டவுட் அவங்க வந்தால் நல்லது தான். ஒரு மாற்றம் வரட்டும், தளபதி வரலாம். ஸோ தளபதி விஜய்க்காக வெறித்தனமாக நான் இந்த ரெண்டு விஷயம் செய்வேன், அது வேறு யாருக்காகவும் செய்ய மாட்டேன். ஃபேன் எக்ஸ்ட்ரீமாக போவேன்னா என்ன விஷயம் செய்வீங்க? அவர் அரசியலுக்கு வந்தால் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன். அண்டு மோஸ்ட்லி நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் பார்த்துருக்கேன். அண்ட் பீஸ்ட் படத்தில் நான் ஒரு சின்ன ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆர்ட் டைரக்ஷனில். நான் எனக்கு பிடிக்கும். நான் இது வரைக்கும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவே போனதில்லை விஜய் படத்துக்கு. ஸோ மேபி உருண்டு புரண்டாச்சு அந்த டிக்கெட் வாங்கி போவேன். பண்ணது வேணால் இருக்குது. இப்போ லாஸ்ட் டைம் இங்கே ப்ரோக்ராம் நடந்துச்சுல, ஸோ அதுக்கு வந்துட்டு நைட் 9:00 போயிட்டு கஷ்டப்பட்டு பவுன்சர்ஸ் கிட்டலாம் பெர்மிஷன் வாங்கி போய் பார்த்துட்டு வந்தோம். அதுதான் க்ரேசியான திங் நான் இது வரைக்கும் தளபதிக்காக பண்ணுவேன். தளபதியோட ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் போய் நல்லா கத்தணும்னு ஆசை. ஸோ இது நான் பண்ணுவேன், என்னைக்காவது ஒரு நாள் கட்டாயமாக பண்ணுவேன். வெறித்தனமாக செய்வோம்னா என்ன வேணாலும் செய்வோம். நாங்கள் என் பையன் வயிற்றில் இருக்கும்போதே விஜய் அண்ணா வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு நின்று கேமரா, அவர் கேமராவில் நமக்கு ஒரு டைம் ஆச்சு அவரை பார்க்க மாட்டோமான்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம். நாங்கள் பையன் அப்போ வயிற்றில் இருக்கும்போது, இப்போ அவரு கூட தளபதி ஃபேன் தான். உசுர தருவ உசுரைய தருவீங்க அப்பா, வேற லெவல். என் நெஞ்சில் குடியிருக்குன்னா தளபதிக்காகனா ஹெல்ப் பண்ணும், முதல்ல இல்லாதவங்களுக்கு ஏதாவது போய் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அப்புறம் அவர் மாதிரி இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், லைஃப்பில் என்ஜாய் பண்ணும். ஸோ க்ரேஸியாக நான் இந்த விஷயம் பண்ணியிருக்கேன் அவருக்காகனா என்ன என்ன விஷயம் செஞ்சுருக்கீங்க ஒரு ஃபேனா? அவருக்காக சண்டை தான் வரும், பசங்களுக்கு எங்களுக்குள்ள சண்டை வந்துக்கும். ஒருத்த அஜித் ஃபேன்மா, நான் அவர் விஜய், நான் விஜய் ஃபேன்றா, அவர் இப்பெல்லாம் பண்ணியிருக்காரு அப்பெல்லாம் பண்ணியிருக்காரு, அப்படியே அந்த சண்டை ஜாலியாக போகும் எங்களுக்குள்ள அடியே. நான் ஃபஸ்ட்டு ரஜினி சார் ஃபேன் சின்ன வயசுல இருந்து, ரெண்டு விஜய் சாரே எனக்கு பிடிக்கும். ஸோ விஜய் சார் ஃபேன் இல்லைன்னு சொல்ல முடியாது, விஜய் சார் ஃபேன் நான் ரசிப்பேன் பயங்கரமாக. அவர் அதே மாதிரி என்னோட தம்பி இருக்கான், பெஸ்ட் ஃப்ரெண்டு தம்பி எல்லாமே, அவரும் வந்து விஜய் ஃபேன் தான். அவர் இவர் தான் அது. ஸோ இவரும் வந்து விஜயோட ஃபேன் தான். இப்போ தான் அவர் ஒன்றும் பப்ளிசிட்டினா பண்ணிக்க மாட்டார், பட் விஜய் சார் ஃபேன் தான் இவரும். ஸோ படம் பார்ப்போம், ஃபஸ்ட் டே ஷோவே பார்ப்போம். நான் விஜய் சார் படம் ஃபஸ்ட் டே ஷோ தான் பார்ப்பேன் எப்போவுமே. நாலு பேருமே ஸ்ரீலங்காவா? ஓகே, ஸோ அங்கே தமிழ் படம்லாம் பார்ப்பீங்களா? அங்கே எப்படி இருக்கு தமிழ் படம்லாம்? மெஜாரிட்டி எல்லாமே பார்ப்போம், விஜய் படம் சூரிய படம் எல்லாம் பார்ப்போம். மோஸ்ட்லி விஜய் படம் எல்லாம் நிறைய ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. ஓகே, ஸோ அங்கே தியேட்டரில் தமிழ் படம்லாம் வருமா? ஆ, நிறைய படங்கள் வரும். ஆக்சுவலாக சொல்லணும்னா நான் விஜய் ஃபேன், எனக்கெல்லாம் விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்தே நாங்கள் விஜய் ஃபேனாக தான் இருக்கோம். ஸோ நீங்கள் யார் பார்த்தீங்கன்னா தளபதி மூவியோ இல்லாட்டி சூர்யா மூவியோ, தலை மூவி வந்தாலே சென்னையில் எப்படி இருக்கோ அதே ஃபயரில் தான் அங்கேயே இருக்கும். லியோ படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் லியோ படம் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பீஸ்டே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, லியோ சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா லியோ படம் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? நானும் அதே வெயிட், வேற லெவல் வெயிட்டிங் தான். லியோ படம் என் எக்ஸ் கனெக்ஷன்லாம் இருக்காது, அது ஒரு தனி யூனிவர்ஸாக எடுப்பார்னு நம்புகிறேன். அதேமாரி நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு இந்த தடவை லோக்கி, என் தெரிஞ்சு செம்ம பெஸ்ட்டாக வரும்னு நினைக்கிறேங்க. இது ஓரளவுக்கு நல்லா செம்ம கலெக்ஷன் அடிக்குங்க ஆனால்
ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கிடச்சா சந்தோஷமாக இருக்கும். ட்ரை பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் லியோ. கண்டென்ட் லோக்கி பற்றி இல்லை, விஜய் பற்றி. சரி ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். பிளாக் பாஸ்டர் அடிக்கணும்னு பார்க்கணும். ஒரு சாங்கோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, நான் ரெடி அப்படின்னு, அதை பார்த்தீங்களா? லியோ படமா? அவர் வெற்றிப்பட இயக்குனர், நல்லதாக எடுப்பார். மாஸ்டர், மாநகரம், கைதி நடத்தினால பக்காவாக எடுப்பார். சிறந்த உழைப்பாளி. அந்த படம் தோல்வி படத்துக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. முழுக்க முழுக்க வெற்றியான படம் தான். அந்த சாங் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் சாங் இருந்தாங்க, அவர் ஒரு சாங்காக பண்ணியிருக்காரு. படம் பண்ண படத்தை எல்லாத்தையும் முதல் சாங், ஓப்பனிங் சாங் ஓகோன் இருக்கும். சிலித்து போய் சில்லறையை வாரி விடுற மாதிரி இருக்கும். நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவர் ரசிகரனா, அவர் ரசிகரனா இல்லைன்னா கூட தலைப்படத்தை பார்த்துட்டு தலைப்படத்தோட ஈக்குவல் என்ன பண்ணியிருக்காங்கன்னு போய் நான் பார்ப்பேன். நான் ரெடின்ற அரசியல், அவர் ஒவ்வொரு படத்துலேயும் முதல்ல எடிட்டிங் சாங்ஸ் வந்து எல்லா அரசியலுக்கு வர மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ நான் ரெடின்றப்ப அவர் எதுக்கு ரெடின்னு சொல்கிறேன் அவருக்கு தெரியலை, எங்களுக்கு தெரியலை. படத்தை பார்ப்போம். அவர் நான் ரெடின்றதை வந்து ஹீரோயினுக்கு சொல்கிறாரா இல்லை நம்ம மக்களுக்கு சொல்கிறாருன்னு தெரிஞ்சிடும். ஓகே, லியோ சாங் ப்ரோமோ பார்த்தீங்களா நேற்று? தெரிக விட்டாருங்கக்கா. சாங் வந்து வேற லெவலு. மாஸ்டர் வாய்ப்பே இல்லை யாராலுமே இந்த மாதிரிலாம். அதுவும் லோகேஷ் கங்கராஜ் டேரக்டரோ வச்சு செஞ்சிருவாங்க. இந்த வாட்டி படம் தளபதி படம் தான். டேரக்டர் அதுவும் தளபடம் எல்லாம் இல்லை, அது தளபதியோட நான் ரெடின்ட்டார். சும்மாவே அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். இப்போ ஒரே மஜாவாக தான் இருக்கு போது இந்த படம். இன்னும் விக்ரமோட வைபே குறையல. எல்லாரும் இன்னும் விக்ரம்னாலே இன்னும் புதுசாக இப்போ வந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் அதுக்குள்ளே லியோ அது இன்னும் வைபாக இருக்க போகுது. அதனால் நான் ரெடி. இப்போ எல்சியூவில் எல்சியூ அது இதுன்னு சொல்கிறாங்க. அதில் இன்னும் இவர் வந்து இணைஞ்சார்னா இன்னுமே பயங்கரமாக இருக்கும் தான் எதிர்பார்க்க. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே தளபதி. நீங்கள் எப்பவுமே வந்து இன்னும் நூறாண்டு இல்லை ஆயிரம் ஆண்டு இன்னும் நிறைய மக்களுக்கு நிறைய செய்யணும். ஹாப்பி பர்த்டே தளபதி. ஸோ தளபதிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிடுறீங்களா? ஹாப்பி பர்த்டே தளபதி. நீங்கள் சொல்லு. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி அண்ணா. ஹாப்பி பர்த்டே தளபதி அண்ணா. ஒரு மரணமான தல ஃபேன் இருக்காங்க, ஆனால் தளபதிக்கு வாழ்த்து சொல்ல போகிறாங்க. உங்கள் பேர்? என் பேர் அஜித். அஜித், அஜித். ஓகே அஜித்தா. பேர் நீங்களே மாற்றிட்டீங்களா? வச்சுட்டாங்க. பேர் அஜித்தா. திஸ் இஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி. பண்ணிடுங்க. ஹாப்பி பர்த்டே தளபதி. ப்ரோ லியோ தளபதி விஜய்க்கு ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே மை தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே தளபதி. தளபதி அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே விஜயணா. நேரில் பார்த்தா நல்லாயிருக்கும். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி பர்த்டே அண்ணா. வி லவ் யூ ஆல்வேஸ். தேங்க் யூ அண்ணா. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தளபதி. ஹாப்பி பர்த்டே. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. இளைய தளபதி அவர்களுக்கு இந்த பிறந்தநாள் இல்லாமல் இது மாதிரி 100-150 பிறந்தநாள் நல்லா நல்லபடியாக வாழணும்னு எல்லாம் மேலே இறைவனை வேண்டிக்கிறேன். அண்ணனோட பிறந்தநாள் வருது, அதுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் இதை பார்ப்பாரே என்னன்னு தெரியாது, பார்த்தாருன்னா சந்தோஷமாக இருக்கும். ஹாப்பி பர்த்டே தளபதி சார். நீங்கள் எப்படி இருந்தாலும் நான் உங்களோட எப்பயுமே ஃபேனு. அது மட்டும் கன்ஃபார்ம், நீங்கள் அரசியலில் வாங்க, எப்படி வேணாலும் வாங்க. ஹாப்பி பர்த்டே அண்ணா. நீங்கள் கண்டிப்பாக அரசியல் வரணும். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விஷ் யூ ஆல் வெரி பெஸ்ட் அண்ட் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டு யூ அண்ணா. நீங்கள் யார் ஃபேன்? ராக்கி ஃபேன். ராக்கி ஃபேன். விஜய் ஃபேன். நீங்கள் வந்து விஜய் ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ விஜய்க்காக அவரோட பாட்டு எதாவது வந்து பாடுங்க. நெஞ்சுக்குள்ளே குடியிருக்கும் என் அம்மசனம் வெறித்தனம் என்ன இப்போ லோக்கல்னா நம்ம கெத்தா வளர்த்தனும். இருபது கோடி நிலவுகள் கோடி பெண்மையானது என் இருவிழியே. எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசீலனை செய்யும். என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டு ஆளுங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு Thank you.